குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கதை புதையல்ல முதலையை ஏமாற்றிய முயல்னு ஒரு குட்டி கதையை பார்க்க போறோம். நீரோடைகளும் மாறுகளும் நிறைந்த மலைப்பகுதியா அது. அங்க ஒரு காட்டு முயல் வாழ்ந்துகிட்டு வந்ததா. ஒரு நாள் அந்த முயல் காட்டில் இருந்து நகரத்துக்கு போகணும்னு நினைச்சதா. அதனால அந்த காட்டில் இருந்து மலையடி வாரத்தில் இருந்த கிராமத்துக்கு புறப்பட்டுச்சான். அப்போ வழியில ஒரு ஆறு குறுக்க இருந்ததா. அதுவா பெரிய காட்டாறு. அந்த ஆறு ரொம்ப நீளமாகவும் அகலமாகவும் இருந்துச்சான். அது மட்டும் இல்லை, தண்ணி வேற நிறைய பெருக்கெடுத்து ஓடுனதாம். இதை தொடர்ந்து நம்ம எப்படி ஆற்ற கடக்கலாம் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே முயல் கரையோரம் நின்றுக்கிட்டு இருந்ததாம். அந்த நேரத்தில் ஆற்றுக்குள்ளால் இருந்து ஒரு முதலை எட்டி பார்த்துச்சான். கரையோரம் நின்றுக்கிட்டு இருந்த முயலை பிடிச்சு சாப்பிடணும்னு முயற்சி செஞ்சுதான். ஆரம்பத்தில் முயல் கொஞ்சம் பயப்பட்டுச்சான். அதுக்கப்புறமா தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு முதலையை மிரட்டுறதுக்கு ஆரம்பிச்சது. ஏய் முதலையே, என்னை யாருன்னு நினைச்ச? எனக்கு ஒண்ணுன்னா இந்த காட்டில் இருக்க எல்லா மிருகங்களும் இப்படி திரண்டு வந்துடும். அவங்கள எதிர்க்க உன்னால முடியவே முடியாது. ஏன், உன்னோட முதலை கூட்டத்தால கூட முடியாது அப்படின்னு பயமுறுத்துற அளவுக்கு பேசினதாம். ஆனா முதலை இதையெல்லாம் கேட்டு கொஞ்சம் கூட பயப்படவே இல்லையா. முட்டாள் முயலே, எங்களோட இனத்தை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆத்துக்குள்ள எங்க கூட்டத்தினர் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? உங்களோட கூட்டத்தை பார்த்து நாங்கள் ஒன்றும் பயப்படவே மாட்டோம் அப்படின்னு சொன்னதாம். உடனே முயல் சொல்லிச்சான், அப்படின்னா நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிச்சான். இதை நம்பிய முதலை தண்ணீர் கடியில போய் தன்னோட கூட்டத்தினர் எல்லாத்தையும் மேல வரவழைச்சதாம். ஆறு முழுவதும் முதலைகள் தலையாகத்தான் இருந்ததாம். எங்க கூட்டத்தோட சக்தியை பாத்தியா, இதுதான் எங்க ஆளுங்க அப்படின்னு முதலை வந்து ரொம்ப பெருமையா பேசினதாம். இதை கேட்ட முயலும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம, இதை விட அதிகம் எங்கள் கூட்டம் இருந்தாலும் உங்கள் கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எண்ணி பார்த்தாதான் யார்கிட்ட அதிக எண்ணிக்கை இருக்குன்னு தெரியும். அதனால நீ உங்கள் ஆளுங்களை எல்லாம் வரிசையாக நிற்க சொல்லு, நான் ஒவ்வொருத்தராக எண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிச்சான். முயல் சொன்னபடி எல்லா முதலைகளும் கரையோட ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் வர வரிசையா பாலம் போட்ட மாதிரி நின்னாங்களாம். முயலுக்கா ஒரே சந்தோஷம். சரி, நான் எண்ணிக்கைய ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு முதலையோட முதுகுல நின்னுக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு எண்ணிக்கிட்டே ஆத்தோட ஒரு கரையில இருந்து அடுத்த கரைக்கு போனதாம். அங்கு போய் தரையிறங்கினதுக்கு அப்புறமா முதல்ல கேட்டுச்சான், என்ன முயலே, சரியா எண்ணிட்டியா? இப்ப சொல்லு, அதிகமான எண்ணிக்கையில இருக்கிறது யாரு, உங்க கூட்டமா எங்க கூட்டமா அப்படின்னு கேட்டதா. அப்போ முயல் சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், ஏ முட்டாள் முதலையே, நான் ஆத்தோட இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு எப்படி போகலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த, அப்பதான் நீ வந்த. உன்னை வச்சு உன் கூட்டத்தினரையே நான் பாலமா அமைச்சி ஆத்த கடக்க நினைச்சேன். என் பேச்சுல நீயும் ஏமாந்துட்ட. உன்னை வச்சு என் காரியத்தை நான் சாதிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதான். இதை கேட்ட முதல பொய்யும் பொய்யும் முயல்கிட்ட போய் நம்ம ஏமாந்துட்டோமே, கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தண்ணீர் கடியில வருத்தப்பட்டுக்கிட்டு போனதான். இந்த கதையோட கருத்து என்னன்னா, நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா அந்த ஆபத்தை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. தைரியமா புத்திசாலித்தனமா ஃபேஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம அந்த ஆபத்துல இருந்து வெளியில வந்துடலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா குட்டீஸ்? Bye!